வணக்கம் மக்களே, வங்கிகளுக்கு அடுத்தடுத்து விடுமுறை, திடீர் அறிவிப்பு. நம்மள ஒரு சின்ன ரிக்வஸ்ட், நம்ம சேனல் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்புறம் வீடியோ பாருங்கன்னு தான். அப்படியே அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்றதுக்கு மட்டும் மறந்துடாதீங்க. பொதுவாகவே நம்ம அனைவருமே பார்த்தீங்க அப்படின்னா வங்கியில கண்டிப்பா வங்கி கணக்கு வச்சிருப்போம். இது எதற்காண்டி வங்கி கணக்கு பயன்படுத்துறோம் அப்படின்னா, நம்மளுடைய பணத்தை அதில் போட்டு மிச்சம் பண்ணி வைக்கிறதுக்கு தான் வங்கி கணக்கு பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். அதாவது இப்போ பணத்தை போட்டு வச்சுட்டு நம்மளுக்கு தேவையான நேரத்தில் அந்த பணத்தை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் வங்கி கணக்கு ஓப்பன் பண்ணி நம்ம அனைவருமே பணத்தை போட்டுக்கிட்டு இருக்கோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில அந்தந்த வங்கிகளுக்கு அப்படின்ட்டு மாசம் மாசத்துல இத்தனை நாட்கள் விடுமுறை அப்படின்னு சொல்லி நமது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அறிவிப்பாங்க. நம்ம தமிழகத்தை பொறுத்த வரைக்குமே அரசு பொதுத்துறை வங்கிகளும் இருக்கு, தனியார் வங்கிகளும் இருக்கு. இந்த வங்கிகள் பூராமே வந்து ரிசர்வ் பேங்கின் கட்டுப்பாட்டுல தான் இயங்குது அப்படின்னு சொன்னா அதுக்கு மாற்று கருத்து சொல்ல முடியாது. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா என்ன ஒரு அதிரடியான உத்தரவை போடுறாங்களோ அதற்கு அனைத்து வங்கிகளுமே கட்டுப்படுவாங்க. அப்படி கட்டுப்படாத வங்கிகளோட உரிமத்தை நீக்கிடுவாங்க. அதனால கட்டுப்பட்டுத்தான் ஆகணும் அப்படிங்கறதுதான், அதாவது வங்கியோட சட்டமும் கூட. இப்படிப்பட்ட சூழ்நிலையில ஒரு வங்கி இருக்கு அப்படின்னா அந்த வங்கிகளுக்கு இத்தனை நாட்கள் விடுமுறை அப்படின்னு சொல்லி அறிவிப்பு மாசம் பிறந்த உடனே நம்ம ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கொடுத்துருவாங்க. அதன்படி தான் அந்த வங்கிகள் அன்னை அன்னைக்கு விடுமுறையும் கொடுத்துருப்பாங்க. நம்ம தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் ஜூலை மாதத்தை எடுத்துட்டோம் அப்படின்னா 15 நாட்கள் வங்கிகளுக்கு விடுமுறை அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. நம்ம அனைவருமே இப்போ வங்கிகளுக்கு போகக்கூடிய வேலைகள் இல்லைனாலும் ஏதாவது ஒரு சமயத்தில் கண்டிப்பாக வங்கிகளுக்கு போவோம். அதாவது ஏடிஎம் கார்டு மூலம் நம்ம பணத்தை எடுத்துக்கிட்டு இருந்தாலும் இப்போ நகை வைக்கிறதுக்கோ அல்லது ஏதாவது ஒரு வேறொரு வேலைகளுக்கோ கண்டிப்பாக வங்கிகளுக்கு போக வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். அங்க போய் பார்த்தோம் அப்படின்னா வங்கிகளுக்கு விடுமுறையா இருக்கும். அதனால நம்ம வாடிக்கையாளர் பார்த்தீங்கன்னா முதல்ல இன்னைக்கு வங்கிகள் இருக்குதா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுட்டு போறது மிக மிக நல்லது. அது அப்படி இல்லை அப்படின்னா நம்மளுடைய வேலைகளையும் கெடுத்துட்டு அங்க போய் அங்க வங்கி வேலையும் சரியா நடக்காம மறுநாளும் போகக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அப்ப 2 நாட்கள் நம்மளுக்கு வந்து பொழப்பு கெட்டு போயிடும். அப்படிங்கறதுனால ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா பாத்தீங்கன்னா ஆரம்பத்திலே, அதாவது மாசம் பிறக்கிறதுக்கு ஆரம்பத்திலேயே 8 நாட்கள் விடுமுறை அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க. அதன் அடிப்படையில 15 நாட்கள்ல இந்த மாசத்துல 13 நாட்கள் வங்கி விடுமுறை முடிஞ்சிருச்சு. அடுத்து 28ஆம் தேதி 29ஆம் இந்த மாதம், அதாவது ஜூலை மாதம் 28-29 வங்கிகளுக்கு விடுமுறை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இந்த 2 தினங்களுமே வங்கிகள் இருக்காது. அப்படி இன்றைக்கி ஏதாவது வேலைகள் இருந்துச்சுன்னா அதை முன்கூட்டியே பார்த்து வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி வங்கி நிர்வாகத்தின் சார்பாக ஒரு அதிரடியான தகவலும் கொடுக்கப்பட்டிருக்கு நண்பா. ஆக மொத்தத்தில் உங்களுடைய வேலைகளை முன்கூட்டியே திட்டமிட்டு வச்சுக்கோங்க, இல்லைன்னா எந்த வேலையும் நடக்காமல் போயிடும். கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி விட்டுருங்க. அப்படி இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடவே மறந்துடாதீங்க.